ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியத்தால நடத்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர்கள் தேர்வு, அதை பத்தின ஒரு பத்திரிகை செய்தியை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க, இப்ப என்ன செய்தின்னு பார்க்கலாம். இது வந்து இன்றைய நாளிதழ்ல இந்து தமிழ் திசை பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி. வட்டார கல்வி அலுவலர்கள் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பும் பணி நியமனம் தாமதம், வெற்றி பெற்ற தேர்வர்கள் கலக்கம். வட்டார கல்வி அலுவலர்கள் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பும் பணி நியமனம் செய்யாமல் காலம் தாழ்த்தப்படுவதால் வெற்றி பெற்ற தேர்வர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 97 வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 2020 பிப்ரவரி மாதம் 14, 15, 16 தேதிகளில் இணைய வழியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. தொலை தூரங்களுக்கு பயணித்து சுமார் 42,000 மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினார்கள். 98 பணியிடங்களுக்கு வந்து 42,000 பேர் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் தேர்வர்களுக்கான தேர்வு மையமானது அவர்களின் சொந்த மாவட்டத்தில் ஒதுக்கப்படாமல் பிற மாவட்டங்களிலேயே ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இணைய வழியில் நடத்தப்பட்ட தேர்வின் முடிவுகள் வழக்கமாக ஓரிரண்டு மாதங்களில் வெளியிடப்படும். ஆனால் வட்டார கல்வி அலுவலர் தேர்வின் முடிவுகள் சுமார் 11 மாதங்களுக்கு பின்னர் கடந்த ஜனவரி 27 தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகள் வெளியாகி 6 மாதங்கள் கடந்த நிலையில் இன்னும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கரோனா பரவலால் இப்பணிகள் தொய்வு அடைந்திருக்கலாம் என கருதினாலும், இவற்றை கடந்து மற்ற அனைத்து பணியாளர் தேர்வு வாரியங்களும் செயல்பட தொடங்கிவிட்டன. மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வினை நடத்திய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையை கடந்த மாதமே வழங்கிவிட்டது. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 5 மாதங்களாக எவ்வித செயல்பாடும் இன்றி அமைதி காத்து வருகிறது. தேர்வு நடந்து சுமார் 1.5 பணி நியமனம் தொடர்பான பணிகளை தொடங்காமல் காலம் தாழ்த்துவதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை. இணைய வழியில் தேர்வு நடத்தப்படுவதன் நோக்கமே தேர்வு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் இத்தேர்விற்கு பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயல்பாடானது அந்நோக்கத்திற்கு எதிரான வகையில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் 130 மேற்பட்ட வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் இத்தேர்வின் வெற்றியாளர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடித்து அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். சில பேருக்கு வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல ரொம்ப மாதங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது. சில பேருக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஆனா பணி நியமன ஆணை வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட எல்லாரோட எதிர்பார்க்கும் கூடிய சீக்கிரம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறைவேற்ற நல்லா இருக்கும். நம்மளோட சேனல்லே நிறைய பேர் வந்து நிறைய நல்ல நல்ல மார்க் எல்லாம் எடுத்து இந்த எக்ஸாம்ல வந்து அவங்க வந்து கெட் த்ரூ ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வந்து இன்னும் வந்து எந்த போஸ்டிங் சம்பந்தமான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. சோ கூடிய சீக்கிரம் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு நம்புவோம். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சோ தட் இது வந்து உயர் அதிகாரிகள் திரும்ப திரும்ப இந்த விஷயம் பேசப்படும் பொழுது வந்து அதற்குரிய முடிவு வந்து நம்மளுக்கு சீக்கிரமே கிடைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.